நம்ம இத்தனை வருஷமா திருப்பவ பாடின்னு இருக்கோம். திருப்பவ பாடுறோம் வாஸ்தவம் தான், எல்லாரும் ரொம்ப நன்னா பாடுற ஆரம்பத்தில் விட இப்ப ரொம்ப நன்னா இருக்கு எல்லாரும். இதனால உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சது, உங்களுடைய மனசுக்கு என்ன பயன் கிடைச்சது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அனாவசியமான அழுக்குகள் எல்லாம் உங்களால் நீக்க முடிஞ்சதா, கோபத்தை விட முடிஞ்சதா, தாபத்தை விட முடிஞ்சதா, ஆசையை விட முடிஞ்சதா, பற்றுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடிஞ்சதா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா அது தெரியாது. எப்போ நாம் நம்முடைய பாடக்கூடிய பாட்டுக்கள் உள்ள கருத்துக்கள் எல்லாம் எடுத்து அதை நம்முடைய வாழ்வு நல்லபடியாக அமைவதற்கு, நம்முடைய மனத்தை பண்பாடு செய்வதற்கு உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அந்த திருப்புகள் நமக்கு உபயோகமாக இருக்கும். திருப்புகள் எல்லாம் பாடிட்டு ஆத்திர போய் ஒரேடியாக கோபக்காரனாக, பொறுமை இல்லாதவனா, அன்பில்லாதவனாக இருந்தான்னா அது திருப்பொழுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இத்தனை வருஷம் பாடின பாட்டுக்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை ஓரளவு தூய்மையாக இருக்க செய்திருக்க வேண்டும். அதை ஒவ்வொருவரும் அலசி பார்த்து மனதினுடைய அழுக்கை எல்லாம் எழுப்பதற்கு இந்த திருப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வெறும் பாட்டோடு மற்றும் நின்று விட்டோமேயானால் அது திருப்புகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெருமை கிடையவே கிடையாது. அது வெறும் பொழுதுபோக்காகத்தான் இருக்கும். அப்படி விட்டுவிடக்கூடாது. ஆண்டவன் நமக்காக ரொம்ப கருணையோட எல்லாருக்கும் ஒரு அருள் பாலித்து இந்த திருப்புகளை பாட வைத்த அந்த முருகன் எதற்காக பாட வைத்தான், ஏன் பாட வைத்தான் என்று யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ராகத்தோடு எல்லாரும் பாடிடலாம், எல்லாரும் மேடையில் கச்சேரி பண்ணலாம். தாளத்தோடு எல்லாரும் பாடிடலாம், எனக்கும் அந்த தாளம் தெரியும்னு பாடிடலாம். தாளத்தோடையும் ராகத்தோடையும் பாடக்கூடிய பாட்டுக்கள் இருக்கு. ஆனால் அந்த பாட்டுக்குள் அந்த பாட்டுக்கள் மூலமாக நமக்கு அந்த அருள் பெற்ற ஞானிகள் எல்லாம் நமக்கு தந்த ஒரு பெரிய தத்துவ வாக்கியங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளாத வரை அந்த பாட்டுக்கள் எல்லாம் வெறும் பாட்டுக்களாகத்தான் இருக்கும். எப்படி பாடினாலும், எந்த ராகத்தோடு பாடினாலும் அது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு கதையாக இருக்கும். அப்படி இந்த திருப்புகளை ஆக்கிவிடாமல் திருப்புகள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களெல்லாம் உங்களுடைய மனசை பண்பட்டதாக வைத்துக் கொள்ளுங்கள். மனத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் எடுத்து விடுங்கள். அதற்கு இந்த திருப்புகள் பயன்படட்டும். அதனுடைய எல்லையாக நம்மை ஆண்டவனுக்கு சரணாகதி பண்ணிவிட்டோமையானால் அவன் நம்முடைய செய்கை நம்முடைய செயல்களை எல்லாம் முன்னின்று ஆக்கித்தருவான். நான் சும்மா முருகனம்பத்தை நினைச்சிருந்து தாமையான உட்கார்ந்துருந்தேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நீங்கள் உட்கார்ந்து பாடுங்கோ, உங்கள் ஆற்றுல காரியம் நடக்கிறதான்னு தெரியும். ஆண்டவன் எப்படியாவது யார் மூலமாகவா வந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான். இது அருணகிரிநாதர் நமக்கு சொன்ன ஒரு பெரிய உபதேசம். திருப்புகள் வந்து சாதாரணமான ஒரு சினிமா பாட்டு நோட்டு மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை மற்ற பாட்டு நோட்டு மாதிரி பாட்டில் இருக்க அப்படியே எடுத்துன்னு வச்சுக்க முடியாது. மகாபாரதத்தையும் ராமாயணத்தையெல்லாம் எவ்வளவு பவ்யமாக பக்தியாக பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி திருப்புகளையும் பூஜையில் வைத்து பூஜை பண்ணும்படியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதனால்தான் அருணகிரிநாள் சொல்றார், இந்த திருப்புகழ் வந்து ஆண்டவனே இத்திருப்புகழில் ஒவ்வொரு சூழலையும், அந்த ஒவ்வொரு சூழலையும் ஆண்டவன் இருக்கான், முருகன் இருக்கான். அந்த முருகன் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் நாம் பாடினா அந்த சொற்களிலேயும் நிறைந்திருக்கக்கூடிய முருகனை நாம் பார்க்கலாம், அவனை உணரலாம். அவனை உணர்ந்து உணர்ந்து நம்முடைய மனத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டு அதை உயர்ந்த நிலையிலே ஆக்கிக் கொள்ளலாம். அப்படி அந்த திருப்புகளை நாம் பயபக்தியோடு தெய்வ நம்பிக்கையோடு முழுமனதாக ஆண்டவனுக்கு தன்னை நம்மை பூராவாக அர்ப்பணித்து விட்டு அந்த திருப்புகள் பாடலை எல்லாம் பாடினோமையானால் நமக்கு இறப்பு இருக்காது, பிறப்பு இருக்காது, மறு ஜென்மம் ஆண்டவன் கொடுக்கவே மாட்டான். அதைத்தான் அருணகிரிநாத திருப்புகள் சொல்கிறார், நீங்கள்லாம் பாடின்றிருக்கீர்கள். நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து உள் ஆகும் ஞான நூல். ஆண்டவனே முருகா, நீ உள்ளே கலந்து இருக்க அந்த திருப்புகள் பாக்களிலே ஒவ்வொரு சுருளையும் கலந்து இருக்கக்கூடிய அந்த நூல், நீ கலந்து உள்ளாகும், அந்த ஒவ்வொரு சுருளையும் உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயே உன்னுடைய முருகா, அந்த ஞான நூல் அது திருப்புகள். அந்த திருப்புகள் எதற்காக ஓத வேண்டும், எதற்காக பாட வேண்டும், அடங்க ஓத வேண்டும், அடங்க வேண்டும். மனசு அடங்கணும், மனசு ஒடுங்கணும், மனசில் இருக்கக்கூடிய கோப தாபங்கள் எல்லாம் அடங்கணும். அதற்காகத்தான் திருப்புகள் பாடணும். மனசில் இருக்கக்கூடிய கோப தாபங்கள் எல்லாம் அடங்கணும், அதற்காகத்தான் திருப்புகள் பாடும். அடங்க ஓத அருள்வாய், திருப்புகள் அதற்காக பாடுவதற்கு எனக்கு நேரம் பாடுத்தக்கூடும். அப்படி பாடினோமையினால் நோய் கலந்த வாழ்வு நமக்கு கிடையாது. நோய் கலந்தன்னா உடலுக்கு வரக்கூடிய நோயே இருக்குதான், நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய நோய் பிறவி நோய், இறப்பு நோய், பிறவி இரவு இறப்பு இரண்டுமே அற்று தெரியும். அப்படி திருப்புகளை நாம் எல்லோரும் நல்லபடியாக பாடி அதை நம்முடைய மனசை பண்படுத்துவதற்காக, அதை நம்முடைய மனசை எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையை ஆன்மீக நிலையை இருத்திக் கொள்வதற்காக நம்ம எல்லாம் பாடுபட்டு அந்த நிலையிலே நாம் இருந்து கொண்டு அந்த திருப்புகளை பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிறருக்கும் இதையெல்லாம் பிடிக்கணும். நீங்க இந்த திருப்புகள் வெறும்னு பாட்டுக்காக கற்றுக்காதீங்கோ, உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் சொல்லி 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 இந்த திருப்புகள் பரவுமையானால் ஒரு உயர்ந்த சுயநலமற்ற அன்பு கூட்டம், ஆன்மீக கூட்டம் ஆண்டவன் உருவாக்குவான். அந்த ஆன்மீக உருவா அந்த ஆன்மீக கூட்டமாக உலகத்துக்கெல்லாம் அமைதியை தேடுகிறோம், எல்லோருக்கும் நல்வாழ்வு கிடைக்கும்படியான ஒரு காரியத்திற்கு. அதனாலே நீங்கள் திருப்பொழி பொழுதுபோக்காக பாடாமல் நான் சொல்லித்தருகிறேன், நான் பாட்டு சொல்லித் தருகிறேன், பாடுபவர் தகமை பெற்றவன் அது பக்தரிடம் எப்பொழுதும் நட்புடன் நட்பிடவும் நல்வாழ்வு. முதல்ல நம்மை தகுதியாக்கிக் கொண்டு நாம் தகுதியாக இருக்கிறோமா, இந்த திருப்புகள் பாடுவதற்கு நாம் குணங்களோடு இருக்கோமா, மனது பண்பட்டு இருக்கிறதா என்று யோசனை பண்ணிப்பார். நம்முடைய மனத்தை பண்படுத்திக் கொண்டு அந்த பண்பட்ட மனதோடு திருப்புகள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கோ, அவருக்கும் அதே பண்பட்ட மனது வருவதற்காக அவருக்கும் இந்த திருப்புகள் பார்க்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி அவர்களை உயர்ந்த நிலையை ஆக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படவில்லை. ஆண்டவன் கண்டிப்பாக இதற்கு அருள்வார், அந்த நம்பிக்கை பூர்ணமாக இருக்கும். அதனால உங்களெல்லாம் நாம் கேட்டுக்கொள்கிறேன், சில வருஷமாக திருப்புகள் பாடினது போகிறோம், இன்னும் புது புது திருப்புகள் பாடணும்னு ஆசைப்படாதீங்க, கிடைக்கிற போது பார்த்துக்கலாம். இவ்வளவு
இவ்வளவு திருப்பொழில உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் எடுத்து நம்முடைய மனதை பயன்படுத்தி கொண்டால் அப்புறம் ஆசையே இராது. புது பாட்டு கத்துக்கணும்னா ஆசையே இராது. அப்படி நீங்கள்லாம் அந்த திருப்பொழில் மனத்தை பண்படுத்துவதற்காக இதுவரை நீங்கள் இன்னுமே அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த திருப்பொழில் நமக்கு எல்லாம் உதவட்டும். நம்மை ஒரு பெரிய ஆன்மீக கூட்டத்திலே ஒருவனாக சேர்க்கட்டும். ஆசைப்பட சொல்ற முருகனுடைய அடியார்களாக இருப்பதற்கு ஆசைப்படணும். அது ஆசைப்பட்டாச்சுன்னா விரும்பினா ஆசைப்பட்டா மாத்திரம் போறார். அதற்கு ஒரு தகுதி என்ன? புரிவாய் மனநே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடு மகந்தை. பொறுமைங்கிற ஒரு பூஷணம், பொறுமைங்கிற ஒரு ஆயுதம். அந்த பொறுமை இருக்கிறவரையும் மானம் அழிந்து போடும். அந்த பொறுமையினாலேதான் நம்முடைய இருக்கக்கூடிய ஆணவம் எல்லாம் அழிய வேண்டும். அந்த ஆணவம் அழிய வேண்டும் என்றால் பொறுமை 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 அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அந்த தன்மையோட ஆணவம் எல்லாம் போய்விட்டது. ஆனால் நாமும் முருகனுடைய தொண்டனாக இருக்க முடியும், முருகனுடைய பரிவாரத்திலே ஒருவனாக இருக்க முடியும். திருப்பூர் நண்பர் கூட்டத்திலே திருப்பூர் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி நமக்கு எல்லாம் இருக்கும். அதனால இத்தனை நாள் நம்ம பாடினதெல்லாம் விரும்பாம ஆண்டவன் நமக்கெல்லாம் அருள் பாவிக்கட்டும்.